ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீ சுதர்சன ஹோமம் சம்பந்தமான செய்தி தொகுப்பு தொடர்ந்து பத்மஸ்ரீ சக்கராவில் வெளிவரும். முதலாக சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ உவே சந்தான பட்டாச்சாரியார் சுதர்சன ஹோமங்கள் லோகசேமார்த்தமாக அங்கு 108 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருக்கிறார். அது அனைவருக்கும் தெரிந்ததே. அதை அடுத்தபடியாக அவரது ஆசீர்வாதத்தின் பேரில் பல கிராமங்கள் தோறும் சென்று இந்த ஹோமங்களை நிகழ்த்துவதற்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி 6/9/2015 முதல் 24/2/2019 வரையான கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக பல்வேறு இடங்களில் நிகழ்த்தின தொகுப்பை ஒவ்வொன்றாக இந்த சேனலில் வெளியிடுகின்றேன். அனைவரும் அனைத்து திருக்கோயில்களும் இதுபோன்ற லோகசேமார்த்தமான ஹோமங்கள் நடைபெற வேண்டுமாயும் ஸ்ரீ சுதர்சனரின் அனுகிரகத்தினால் அனைவருக்கும் வெற்றி கிடைக்க அவரவர்களின் நல்ல பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு தகுந்த பிரார்த்தனைக்கான ஹோமங்களில் செய்யப்படக்கூடிய சங்கல்பமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் மனோ வாக்கு காயம் இதன் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த ஹோமத்திற்கான திரவிய சகாயங்கள் செய்திருந்தாலோ செய்யக்கூடியவர்களாக இருந்தாலோ மற்றும் அர்ச்சக சம்பாவனையாக கொடுக்கப்பட வேண்டியவர்கள் இருந்தாலோ அந்தந்த கிராமங்களில் அதை நிகழ்த்தினால் அனைவருக்கும் நல்லதாக அமையும். எனவே இந்த காணொளியை காண்பவர்கள் மனதில் லோகசேமார்த்தமாக திருக்கோயில்களில் ஸ்ரீ சுதர்சன ஹோமங்கள் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக நிகழ்த்தி தாங்கள் சங்கல்பிக்கும் அனைத்து நல்ல விஷயங்களில் சிறப்பான வெற்றியை அளிக்க வேண்டுமாய் ஸ்ரீ சுதர்சனரை பிரார்த்திக்கின்றேன். ஓம் நமோ வெங்கடேசாய. 8வது சுதர்சன ஹோமத்தோட ஹோமகுண்டம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க நேராகவே. நிறைய பேர் இந்த கோயிலோட பரம்பரை அரங்காவலர் டாக்டர் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் இவரோட தலைமையில் தான் இந்த ஹோமங்கள்லாம் நடந்திருக்கு. இவர் மிஸ்டர் அசோக் உபயதாரர் அன்னதானம் பெருமாள் நைவேத்தியத்துக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வைகானச பட்டாச்சாரியார்கள் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறவங்க.